மந்திரியா இருந்த எனக்கு அவங்க இப்படி செய்யறாங்களேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கிறது மட்டுமல்ல, எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஏமாற்றுகிற நிலை எப்படி தொடர்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். 96 அவர் சொன்னார், 96 நாம் பெட்ரோலியம் மினிஸ்டர், 96 நாங்க ஒரு பேரல் வெளிநாட்டுல இருந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணோம், $24, இன்னைக்கு $111. அப்படின்னா 4.7%, 5% வச்சுங்க, 5%, 5 times 5% இல்ல, 5 முறை ஏறி இருக்கு. 96 இருந்து 2021 5 தடவை ஏறி இருக்கு. அன்னைக்கு கேஸ் எல்லாம் ₹119. இந்த 4.7 தடவை அந்த அந்த கேஸ் விலை ஏறியிருந்தா கூட என்ன விலை இருக்கணும், ₹560 தான் இருக்கணும். ₹560 கொடுக்க வேண்டிய கேஸுக்கு ₹1,050 கொடுத்துட்டு இருக்க நீங்க பெண்கள் எல்லாம், இது ஏமாற்று வேலை இல்லையா? இது ஏமாற்று வேலை என்பதை மக்களிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. 8 வருஷம் ஆட்சி நடந்திருக்கு. இந்த 8 வருஷம் ஆட்சியில் 26,50,000 கோடி, 26.5 லட்சம் கோடி, நல்லா பண்ணி இவ்வளவு கோடி ரூபா பெட்ரோலியம் டாக்ஸிலே போட்டுறோம். பெட்ரோலியம் டாக்ஸிலே போட்டு இந்த டாக்ஸ் மட்டுமே பெட்ரோலியம் பொருட்களை விற்கின்ற நேரத்தில் கேஸ் டீசல் பெட்ரோல் இதுல விற்கிறதுல டாக்ஸ் போடுறாங்களா, அந்த டாக்ஸ் மட்டுமே 26 லட்சம் கோடினா இந்த கோடி போனதெல்லாம் எங்கே போச்சு? நமக்கு அதுல அந்த அதுல நமக்கு அந்த இதுல வரியில் இது கிடையாது, நமக்கு ஷேர் கிடையாது. 41% நமக்கு வரணும். என்ன பேசிக் பேசிக் எக்ஸைஸ் டியூட்டி அவங்க போடுறது 1.4 ரூபா, 1.40 ரூபா. நமக்கு என்ன வருது சொன்னா வெறும் 58 பைசா தான் வருது. இந்த பேசிக் டியூட்டியில் தான் நமக்கு டாக்ஸ் வரும். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, இப்பதான் கூட்டணும் நீங்க, ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டி 11 ரூபா நமக்கு வராது, 41% வராது. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டியூட்டி 2.50 ரூபா நமக்கு டாக்ஸ் வராது, பெனிஃபிட் வராது, ஷேர் வராது. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பெட்ரோலியம் பெட்ரோலியத்தில் போடுற டாக்ஸ் செஸ் 13 ரூபா, ஆக 26.50 ரூபா, மொத்தம் 100 ரூபானா 26.50 டாக்ஸில் போடுது. இந்த டாக்ஸில் நமக்கு எந்தெந்த பெனிஃபிட் வந்தால் ஷேர் வராது.